உடற்பயிற்சியின் நோக்கம் என்ன? 45 வயதில் என்னுடைய நண்பன் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க. ரீசன், ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுத்தது. எதற்காக? உடலை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, பாடி பில்டிங்காக ஸ்டீராய்ட்ஸ். அந்த ஸ்டீராய்ட்ஸால் மரணம். ஆஃப்டர் சம் டைம் அவங்க நிறுத்தி ஒரு 10-15 வருடங்கள் ஆன பிறகும் கூட அதோடைய எஃபெக்ட் இருந்தது, இப்படி தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நிறையவே யோசிக்க வைத்தது. உடல் ஆரோக்கியம் என்பது வேறு, அழகுணர்வு என்பது வேறு. இந்த உடலை அழகாக வைத்து கொள்ள வேண்டியதற்காக நாம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கல. எக்ஸசைஸ் எதுக்காக ஆரம்பித்தது? உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு? தேக அபிமானம், உடலை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வு என்னுடைய பர்பஸ் ஆஃப் எக்ஸசைஸே மாற்றி அதுக்கு நடுவில் ஸ்டீராய்ட்ஸு இது மாதிரி நிறைய விஷயம் வந்துடுச்சு. அப்போது நாம் எல்லாருமே திவ்ய புத்தி உடையவர்கள், நல்ல இன்டலெக்ட் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆரோக்கியம் என்பது வேறு, அழகுணர்வு என்பது வேறு. ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும். நல்ல உணவு, நல்ல எக்ஸசைஸ், நல்ல எண்ணங்கள், இவையெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் ஒருபோதும் வெளிப்புறமான விஷயங்கள், அது என்னவென்னா இருக்கலாம், அதை பற்றிய நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எந்த நேரத்திலும் நான் அழகாக இருக்கணும், நான் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஆரோக்கியத்தை குலைத்து கொள்ளும் வண்ணம் நாம் எதுவுமே செய்யக்கூடாது. எஸ்பெஷலி நம்முடைய யூத் குரூப் இதில் கண்டிப்பாக அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதை விட நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். உங்களுடைய அழகை உங்களுடைய கேரக்டரில் கொண்டு வாங்க. என்னுடைய கேரக்டர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. தேங்க்யூ.